ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப்பில் வந்து எப்படி வந்து ஸோ போஸ்ட் போடலாம், ஸோ ஆடோடு சேர்த்து அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பட்டனில் வந்து உங்களுக்கு ஃபேமஸான வந்து ஒரு ட்ரெண்டிங் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது காப்பிரைட் வரும், பட் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இன்கம்க்காக யூடியூப்பில் வந்து வீடியோ போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸோ ஆடுக்காக மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதை இப்போ எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயே சைடில் ஸோ ஷேர் ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஷேர் ஆப்ஷனில் காப்பி லிங்க் அப்படின்ட்டு காப்பி பண்ணிக்கிங்க லிங்க்கை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ குரோமுக்கு போயிடுங்க. ஸோ குரோமுக்கு போயிட்டு ஸோ அந்த அங்கே வந்து என்ன வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா y2mate.com அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ரெட் கலரில் அந்த பாக்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ அந்த ரெட் கலர் பாக்ஸில் பேஸ்ட் கொடுத்துங்க அந்த லிங்க்கை. ஸோ காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஐ மீன் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து டவுன்லோட் கொடுத்துக்குங்க, ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ டைரெக்டாக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ சேவ் ஆனதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸோ நம்மளுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கைன் மாஸ்டர் வந்து ஆப்புக்கு வந்து போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து ஐ மீன் அந்த ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்புக்கு, ஸோ செகண்ட் வந்து ஸோ மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனாக யூடியூப்பில் வந்து வீடியோவாக போடுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லை வந்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் மீடியா இருக்கும், ஓகேங்களா? ஸோ மீடியா வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வீடியோ வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோ சரி ரெண்டு மூணு வீடியோ கூட வந்து நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஐ மீன் ட்ரிம்ப் ஐ மீன் அந்த சிசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். ஸோ லெஃப்ட் கட் பண்ணிக்கிறதா, ரைட் கட் பண்ணிக்கிறதா, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறதா அப்படிங்க மாதிரி. ஸோ அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து ஸோ லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் மீடியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ஸோ ஒரு ஐ மீன் அந்த வீடியோவுக்கு மேலே ஒரு வந்து ஸோ ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் வந்து மேலே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் ஐ மீன் மேலே எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு காட்டும் இது மாதிரி. கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்போர்ட் ஒன்று ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஸோ இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோக்கு ஃப்ரண்ட்லி சரி இல்லை பேக்லேயே சரி இல்லை சென்டர்லேயே ஸோ இதில் வேணால் நீங்கள் வந்து போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஷேர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து செலக்ட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணாலும் சரி, அவர் வந்து கேலரியில் இருக்கிறத வந்து நீங்கள் கொடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணாலும் சரி. ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான், ஓகேங்களா? ஸோ இப்படி அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வருவோம் அப்படின்னு காட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டிலருந்தே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நான் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி ஸோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ, ஓகேங்களா? அப்லோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் விட்டு வெளியே வராதிங்க. ஸோ இல்லைனா வந்து யூடியூப் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப்பு. ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ஷார்ட்டு அப்லோட் வீடியோ அப்படிலாம் இருக்கு இல்லையா, கோ லைவ்ல. ஸோ க்ரியேட் போஸ்ட், ஸோ க்ரியேட் போஸ்ட் அப்படிங்கிறது ஸோ கொஞ்ச நாள் நம்ம யூடியூப் யூஸ் பண்ணால் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நான் வந்து இப்போது அப்லோட் வீடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ண இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். கீழே பாருங்கள் டைட்டில் பப்ளிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி வந்து பீப்புள் எப்படிலாம் வந்து நம்ம இந்த ஐ மீன் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்படிலாம் வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துக்குங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் இப்போ ஷார்ட் வீடியோவில் கொடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் கேட்காது. ஸோ வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் ஐ மீன் வீடியோவாக சென்ட் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக கேட்கும். ஸோ அப்போது வந்து நீங்கள் மற்ற வீடியோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் எதாவது கொடுத்துருந்தாங்க, ஸோ அது மாதிரி ஐ மீன் டேக்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, அது பாருங்க டைட்டில் கொடுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேக் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது ஸோ இது மாதிரி வந்து ஆப்ஷன் ஸ்கேல் கம்பெனி, ஸோ அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸோ ஐ மீன் ஒரு 100 லெட்டர் தான் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ பப்ளிக் இருக்க ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்க, அதுக்கு நோ வந்து ஐ மீன் கிட்ஸு அப்படிங்கிற கிட்ஸ் மட்டும் பார்க்குறதா அப்படின் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. நான் இது வருங்க. ஸோ கீழே இருக்கிறத வந்து நோ அப்படின்னு கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். நெக்ஸ்ட்டு ஸோ நீங்கள் வீடியோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு ஒரு ஆப் இருக்கும் பிளே ஸ்டோரில், ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் கேமரா கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கேமரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஸோ தேர்ட் ஆப்ஷன், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் வந்து ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன தேவை, ஸோ செலக்ட் ஆல் கொடுத்தாலும் சரி, ஐ மீன் செலக்ட் ஆல் கொடுத்தாலும் சரி, அதில் வந்து நம்ம இது மாதிரி ஃபிங்கர் வச்சு வந்து டச் பண்ணி எது மட்டும் தேவை அப்படின்னு வந்து நம்ம டச் பண்ணிட்டாலும் சரி, சரிங்களா. ஸோ அதை வந்து டச் பண்ண இடமா மட்டும் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா காப்பி ஆகிடும். ஸோ இப்போது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து ஸோ காப்பி பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து யூடியூப் போங்க. ஸோ யூடியூப் போயிட்டு ஆட்டோ எப்பையும் போல் ஸோ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேயே வந்து ஸோ அப்லோட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து டைட்டில் எப்பையும் போல் கொடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா. ஸோ அதில் நாம் காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதுலேயும் கீழே டேக் நிறைய கொடுத்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக்கு ஸோ நோ இட்ஸ் நாட் ஸ்கிட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ எப்பயும் அதேமாதிரி வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, வேறு எது மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ காப்பிரைட் வராத எனக்கு வேணும் இல்லை அப்படின்னா, ஸோ நீங்களே வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபீட்பேக் சொல்லலாம், இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம், ஆர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஐ மீன் மண்டே ட்ரைனிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மண்டே ஐ மீன் ஃபீட்பேக் ட்ரைனிங்கை வந்து ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒயிட் டு மீட்டில் போய் ஸோ மண்டே ட்ரைனிங் இருக்கு இல்லையா, ஸோ ஃபீட்பேக் ட்ரைனிங், ஸோ அந்த ட்ரைனிங்கை ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ நான் சொன்ன மாதிரியே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட வந்து ஃபீட்பேக் சொல்லும்போது ஸோ அந்த ஐ மீன் ஃபோட்டோ காமிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்டோட வந்து பிக்சரு ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தனியாக மேக் பண்ணாலும் சரி, அவர் வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரி, ஸோ ஃபேமஸாக இருக்கிற வீடியோ அவர் வந்து ஸோ பஸ்ஸஸ் வந்து இது மாதிரி இதோடய ஆன்சர் என்ன, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் இன்னும் போது ஸோ நிறைய பேர் வந்து ரீச் ஆகும், ஓகேங்களா. ஸோ நான் எதுக்காக இந்த ஆலியா மன்சா அவங்களோட வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த அந்த ஃபேஸ் கட் பார்க்கும்போதே டக்குன்னு ஓகே இது குழந்தை நல்லா இருக்குமே அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக இல்லையா. ஸோ அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுக்காக தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இது மாதிரி நீங்கள் இது மேலே வந்து உங்கள் வந்து ஸ்டைல் படி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.